எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ட்ரெண்டிங்காக இருக்க டாபிக், வாட் இஸ் இன் மை பேக். அதாவது வந்து ஒரு ஒர்க்கிங் விமன், நான் ஒரு ஒர்க்கிங் விமன்றதுனால ஒரு ஒர்க்கிங் விமன் ஹேண்ட்பேக்கில் என்ன விஷயங்கள் மேண்டேட்ரியாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இல்லை என்ன விஷயத்தை நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை நான் எப்படி என்னோட தாட்டுக்கு நான் அதை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட்பேக்குன்னு நான் அதை சொல்ல மாட்டேன். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஒரு காலேஜ் கோவர்ஸ் அந்த மாதிரி ஒரு டபுள் சைட் பேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பிராண்டட் அந்த மாதிரி கான்ஷியஸ்லாம் இல்லை. எப்பயுமே வந்து லைக் நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கேற்ற மாதிரி, மற்ற விஷயத்துக்கேற்ற மாதிரி நம்ம பேக் மாற்றுவோம் இல்லையா. ஸோ அதனால் ஆஸ் ஆஃப் நோ நான் இப்போ கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பேக் தான். ஸோ இந்த பேக்கில் நான் டே ஆன் பேசிஸில் ஆஃபீஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து மொபைல். எப்பயுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் தான் மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய பேக்கில் மொபைல் அண்ட் அதுக்கான ஹேண்ட்செட்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நோட் பேட். இது வந்து எதுக்குன்னா வந்து லைக் என்ன தோன்றது, இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை நான் யூடியூப்காக ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இதில் வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அதுக்கான ஒரு பெண், இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்த பெண், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லக்கியான பெண் அப்படி சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் கீ, என்னோடய வீட்டு கீ, அண்ட் தென் வந்து என்னோடய பைக் கீ, அண்ட் தென் இது வந்து என்னோடய வேலெட்டு. வேலெட்டில் வந்து கார்ட்ஸ் அண்ட் கேஷ் எல்லாருக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் தென் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கும். எப்பயுமே வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நான் எப்பயுமே ஒன்று பேக்கில் கேரி பண்ணிப்பேன். ஜஸ்ட் நம்ம இப்போ சடனாக மீட்டிங் கிளம்புறோம், இல்லை வெளியில் இருக்கோம், ஏதாவது ஒன்றுனா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஃபேஸ் வாஷு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் சானிடைசர். கண்டிப்பாக எல்லாருக்குமே எப்பயுமே தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் தான். லைக் நம்ம வெளில போகிறோம், திடீர்னு சாப்பிட்றோம், ஏதாவது ஒன்றுனா லைக் ஜஸ்ட் சானிடைஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூவில் வந்து நம்ம அதை வந்து வைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இது விஷயம். அண்ட் தென் ரொம்ப மேண்டேட்ரி இப்போ வந்து சம்மர் வேறு, கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டர் பாட்டில், எப்பயுமே வந்து ஒரு சின்ன அளவில் இருக்க வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஒரு விஷயம் வந்து நம்ம என்னென்னா எடுத்துகிட்டு போகிறது நமக்கு வெயிட்டாக தெரியாது, நம்ம அதை ஜஸ்ட் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அண்ட் தென் நம்ம பேக் சைஸ்க்கு அது கரெக்டாக இருக்குன்றதுனால வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் மேண்டேட்ரியான விஷயம். லைக் வேலை நம்ம கண்டிப்பாகவே இது தேவை. அண்ட் தென் கீஸ் ஆர் மொபைல் ஆர் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும். அண்ட் தென் வந்து செக்ஷன் 2 அப்படின்னு நம்ம போனோம்னா லைக் விமன்ஸ்க்கான ஒரு எப்படி சொல்கிறது, விமன்ஸ்க்கான தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே கேரி பண்ணிக்கிற விஷயம், அதாவது எப்பயுமே என்னோட எந்த பேக்காக இருந்தாலும் இந்த செட்ஸ் வந்து அப்படியே போயிடும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் லைக் ட்ரை டிஷ்யூ. நமக்கு ட்ரை டிஷ்யூ வந்து கண்டிப்பாக தேவைப்படுறதா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டிஷ்யூ இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர், நிவ்யா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப எனக்கு ஓகேவா, என்னோடய ஸ்கின்னுக்கு ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குன்றதுனால நிவ்யா மாய்ஸ்சரைசர். அண்ட் தென் வந்து பாடி பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடி பட்டர் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடி ஷாப்பில் வந்து ஸ்ட்ராபெரி. இது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 to 9 months வந்து வரும். ஸோ பாடி பட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து மாய்ஸ்சரைசருக்கான விஷயங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாமில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பாடி ஷாப்போட ஸ்ட்ராபெரி லிப் பாம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கேரி பண்ணிக்கிறது வந்து இந்த பேபி லிப்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து நல்லா நார்மலாக வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்லாவே யூஸ் ஆகிற விஷயம் லிப் பாம் சைடில் இது இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அல் கேரி, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் க்ரீமு. நான் வந்து ஒரு சின்ன கண்டெய்னர், என்ன பேக்கில் என்னோடய பவுச்சில் வைக்கக்கூடிய கண்டெய்னரில் வந்து நான் ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து ஒவ்வொரு வாட்டி தீரத்தில் ரீஃபில் பண்ணிப்பேன். இது வந்து என்னோடய ஃபேஸ் க்ரீம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நான் காம்பாக்டோ இல்லை பவுடர்ஸோ வந்து எப்பயுமே ட்ரை பண்ண மாட்டேன். பட் எப்போயாவது லைக் நம்ம மீட்டிங்ஸ் போகிறோம், இல்லை இங்கேருந்து சடனாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம், அந்த டைமில் மட்டும் நான் வந்து மேக் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். அதாவது வந்து டைரெக்டாக வந்து லைக் பிபி க்ரீம், சிசி க்ரீம் எதுவுமே போடாமல் லைக் என்னோடய க்ரீம் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் கோ வித் மேக். அதுக்காக ஏதாவது மீட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்து யூஸ் பண்ணுற விஷயங்கள் இது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஐலைனர் இருக்கும் உங்களுக்கு. ஐலைனர் வந்து பார்த்தேன்னா வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு நான் வந்து சொன்னேன் இல்லையா பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்குவேன், ஜஸ்ட் க்ரீம் போட்டுட்டு எனக்கு ஐ மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ஐ மேக்கப் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஐ மேக்கப்பில் நிறைய வாங்கி வச்சுட்டுருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஐலைனர். அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இட் இஸ் லாரியல் சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஐலைனர் வெரைட்டி எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் தென் வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் பர்பிள் ஐலைனர். ஸோ வந்து எனக்கு ஐ மேக்கப் ஜஸ்ட் வந்து ஒரு க்ரீம் போட்டுட்டு ஐ மேக்கப் பண்ணிவிட்டு போனீங்கன்னாவே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐ மேக்கப் அண்ட்
வாட் டு சேஸ் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கான விஷயம் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஐ மேக்கப்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஐலைனரே வந்து நிறைய வச்சுருப்பேன், ஜஸ்ட் ஏதாவது ஒன்று எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா காஜல், நான் காஜல் வந்து எப்பயுமே வந்து லைக் நார்மல் அந்த குட்டி டப்பா மையோ இல்லாட்டி வந்து இந்த ஹிமாலயாஸ் காஜல் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோடய ஐ பார்ட்டுக்கான திங். அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மஸ்காரா, ஆனால் வந்து இது வந்து யூஸ் ஆனதில் தீர்ந்தது. நான் இதை வந்து எதுக்கு வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது காலி ஆக்சுவலாக. நான் வந்து நம்ம ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, ஐப்ரோஸ் வந்து லைக் ஐப்ரோ பவுடர் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ தீர்ந்து போன காஜலில் வந்து ஜஸ்ட் அதில் கொஞ்சம் வாசலினோ இல்லை ஆயிலோ எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டுருவேன். ஜஸ்ட் அதில் நீங்கள் ஜஸ்ட் மேலே போட்டேல்னா வந்து அதுவே உங்களுக்கு வந்து ஐப்ரோஸோட ஷேப் வந்து நல்லா கொடுக்கும், கலருமே நல்லா கொடுக்கும் ஐப்ரோக்கு. ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது இந்த பிராண்டில் எந்த காஜல் நான் வாங்குறது தீர்ந்தாலும் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன், லைக் மஸ்காரா தீந்தா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மஸ்காரா, இது வந்து யூஸ் பண்ணுற மஸ்காரா. நான் வந்து லாக்மியில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ திஸ் தட் இது வந்துலாம் பார்த்தேன்னா வந்து என்னோடய ஐ மேக்கப் கடந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் தான் இருக்கும், ஏன்னா அது எனக்கு பிடிக்குன்றது தான் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணேன். அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ். நான் ஆக்சுவலாக லிப்ஸ்டிக் வந்து நிறைய எனக்கு பிடிக்கும், நிறைய வாங்குவேன், பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐ மேக்கப் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் மற்ற எல்லாத்தையும் தாண்டி. ஸோ அதனால் வந்து இது ஒரு மூணு செட் ஆஃப் வந்து லிப்ஸ்டிக்ஸு. இது வந்து எப்பயுமே வச்சுக்க மாட்டேன், பட் ஏதாவது வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது இந்த செட் எடுத்துப்பேன். அண்ட் திஸ் இஸ் ஒரு நார்மல் என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு காமனான லிப் பென்சில், அந்த லிப் அவுட்லைன் கலர் பண்ணுற பென்சில் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன நம்ம வந்து ஹேண்ட் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹேண்ட் பர்ஃப்யூம் கையில் வச்சுக்கிறது, எதாவது மீட்டிங் போகலாம்னா சட்டுன்னு அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் பர்ஃப்யூம் அது கிட்டே இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு கிளிப் இருக்கும், ஒரு கிளச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க, ஜஸ்ட் ஒரு 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 பூனிட்டல் எடுத்துகிட்டு ஒரு தலை மட்டும் கொண்டை மாதிரி போடுறதா இருக்கட்டும் இல்லை வேறு எதுக்காதுன்னா சட்டுன்னு எடுத்து ட்ராவல் அப்போ எடுத்து ஒரு கொண்டை போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டு பாக்கெட்ஸ். இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து பொட்டு விழுந்துருச்சு திரும்ப எடுத்து வைக்கணும், அதை அப்படியே சொல்லி சொல்லி வீட்டில் எல்லாரும் பார்க்கறது எல்லாரும் சொல்லி சொல்லி எப்பயுமே பொட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன். இப்போ என்னோடய பேக்கில் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு ரெண்டு மூணு பொட்டு எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைப் ஆஃப் பொட்டு. அண்ட் தென் வந்து இது எதுலேருந்தோ மிஸ் ஆகி வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கும் எதுவும் மிஸ் ஆகி வந்திருக்கு. அண்ட் தென் வந்து இந்த ரெண்டு விஷயம் வந்து எதுக்காகனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து எடுக்கிறோம், சடனாக வந்து நம்ம வெளியில் எங்கேயோ போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டே பண்ணுறோம், அது மாதிரி ஒரு ஒரு டூர் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளோட ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்ற போது ஐப்ரோஸ் ஷேப் பண்ணிவிட்டு இது வந்து பிளக்கரு. அண்ட் தென் இது வந்து லைக் அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து ஷேப் பண்ணுறதுக்கானது. இது வந்து நான் எப்பயுமே இன்னொரு பவுச்சில் பேக்கில் வச்சுப்பேன், மேண்டேட்ரியாக எப்பயுமே யூஸ் பண்ணுறதில்ல, பட் நமக்கு தேவைன்ற போது அப்படியே சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. எப்படி வந்து நம்மளே வந்து நம்ம ஐப்ரோஸை ஷேப் பண்ணுறது ப்ளக் பண்ணுறது எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணுறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த விஷயங்களை எப்படி என் பேக்கில் வந்து நான் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னோடய பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், லைக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பர் தான் இருக்கும். அண்ட் தென் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஜிப்பர். அண்ட் தென் அது வந்து வெளியில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சஸில் தான் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ரெண்டு பவுச் நான் வச்சுருவேன், லைக் இந்த ரெண்டு பவுச்சில் தான் என்னோடய எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் வச்சுருப்பேன். அந்த இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக டெய்லி யூஸ்க்காக நான் எடுத்துக்கிறது. ஸோ சட்டுன்னு என்னோடய க்ரீம்ஸ் அதெல்லாம் இல்லை நான் வச்சுருவேன். அண்ட் தென் வந்து இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ப்ளக்கர்ஸாக இருக்கட்டும், இந்த மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், லைக் இந்த பர்ஃப்யூமாக இருக்கட்டும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த பவுச்சில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது எப்போ என்ன எப்படி நான் இதை பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ நான் சொன்ன போது இந்த பவுச்சில் வந்து எனக்கு நார்மலாக தேவையான விஷயங்கள்லாம் வச்சுருவோம், அதாவது டே டு டே டக் டக்குன்னு எடுத்து பண்ணுறது. மேக் வந்து ஏதாவது மீட்டிங்ஸ் போனால் எனக்கு இது மேண்டேட்ரியான விஷயம். அந்த வந்து க்ரீம் எப்பயுமே வந்து மேண்டேட்ரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு செட் ஆஃப் ஐலைனர். இது வந்து என்னோடய நான் சொன்ன இல்லையா அந்த மஸ்காரா, பட் ஆனால் வந்து நான் வந்து என்னோடய ஐப்ரோ ஃபில்லிங் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஐப்ரோ ஃபில்லிங் யூஸ் பண்ணுறது என்னோடய காஜல். அண்ட் தென் வந்து இதில் வந்து நான் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற இந்த ஷேப் லிப்ஸ்டிக் ஷேப். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிப் க்ளாஸு. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் வந்து அண்ட் தென் வந்து என்னோடய மஸ்காராவோடது ஒரு பேட்ச் இருக்கும்.
இன்னொரு ஐலைனர், ரெண்டு ஐலைனர் ஆல்டர்னேட் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஐலைனர் வந்து. ஸோ இந்த பஞ்ச் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு இருக்கிறதுனால இதை வந்து நான் எப்பயுமே கட்டுன்னு எடுத்து ஒரு சிம்பிள் யூசேஜ்க்கு எடுக்கிறதுனால இந்த பவுச் எடுத்துப்பேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இருக்க ஐலைனர்ஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிப் லைனர், நான் சொன்னேன் இல்லையா இந்த ஐப்ரோஸ் வந்து பிளக்கிங் பண்ணுறது ஷேப் பண்ணுறதுக்கான இது, அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற லிப்ஸ்டிக்ஸு, என்னோட பொட்டு, என்னோட மாய்ஸ்சரைசர், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பர்ஃப்யூம். ஸோ அதே போல் வந்து என்னோடய ஜஸ்ட் வந்து நான் ட்ரை டிஷ்யூஸ் வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் தென் இது மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது பிஞ்ச் இருந்துச்சுன்னா லைக் இது வந்து என்ன சொல்லுவாங்க, நான் லேப்டாப் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், இதோட நேம் என்னன்னு தெரில, எனக்கு வந்து லேப்டாப் கிளிப்ஸ் சொல்லுவேன். ஸோ அதை வந்து இது அடிஷ்னலாக வச்சுப்பேன். எப்பயுமே வந்து இந்த கிளச்சஸ் வந்து நான் பேக்கில் அப்படியே போட மாட்டேன், ஏன்னா வந்து மிஸ் ஆகிடும். சாரி இதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த லிப்பாமையும் வந்து நான் உள்ளே தான் இது உள்ளே தான் வச்சுக்கிடுவேன், ஏன்னா வந்து நார்மல் யூஸ்க்கானதை இதை வச்சுடுவேன். ஸோ வந்து எனக்கு எப்பயாவது எடுக்கிற அப்படின்ற விஷயங்களை வந்து இதில் வச்சுடுவேன். அண்ட் தென் வந்து இந்த கிளச்சஸ் வந்து எப்பயுமே வந்து நான் வந்து பவுச்சஸ்க்குள்ளே போட மாட்டேன், ஏன்னா ஒரு ஒரு அடி எடுத்து ஓப்பன் பண்ணி தேட முடியாது. எதோ ட்ராவலில் இருக்கேன்னா கிளச் வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து ஹூக் பண்ணி வச்சுடுவேன், அப்படி இல்லாட்டி பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுடுவேன். ஸோ என்னோடய பேக் வந்து நான் இப்போ எப்படி வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் பேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோட பர்ஸ் உள்ள போயிடும். சோ செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு பவுச்சஸ் உள்ள போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட எடிஷனல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வாட்டர் பாட்டில் வந்து சைடுல போயிடும். என்னோட மொபைல் ஹெட்செட்ஸ், என்னோட கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜிப்பரில் போயிடும். இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஜிப்பரில் வந்து அடிஷ்னலாக நான் அர்ஜென்ட்டுக்கு வந்து ஒரு பெட்டி கேஷஸ் மாதிரி இருக்கும் இல
அண்ட் தென் வந்து லிக்விட், அதாவது லிக்விட் சொல்ல பாருங்க, ரொம்ப காயின் கேஷாக இருக்கணுன்றதுக்காக காயின் கேஷஸ் நிறைய வச்சுருப்பேன். ஸோ இந்த விஷயங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜிப்பருக்கு வந்து போகும். மற்றபடி என்னோட இன்னொரு மொபைல் இந்த ஜிப்புக்கு வந்துடும். ஸோ சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருவேன். அந்த வந்து நான் சொன்ன மாதிரி கிளச்சை வந்து எய்தர் எப்படி இல்லாட்டி வந்து இந்த சைடு வந்து கிளிப் பண்ணி வச்சுருவேன். ட்ராவல் எதுலையாவது இருக்குன்னா நான் இப்படி வச்சுருவேன். ஸோ தென் நம்ம சட்டன் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட பார்த்து. ஸோ என்னோட நோட் பேடும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க ஜிப்பரில் போயிடும். ஸோ இந்த உள்ளே இருக்க ஜிப்பரில் அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய பெருசாக எதுவும் இருக்காது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஏதாவது பாம்ப்ளெட்ஸ் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், இல்லை புதுசாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு நியூ, நான் நியூ வாங்கியிருக்கேன் ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த விஷயங்கள். அண்ட் தென் வந்து விமனுக்கு ரொம்ப 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 மேண்டேட்ரியானது எப்பயுமே வந்து எய்தர் உங்களுக்காகவோ இல்லை உங்கள் கூட இருக்க கோவர்க்கர் வேற யாருக்காகவோ இல்லை திடீர்னு ட்ராவலில் போகிறீங்க எதர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து சானிடரி நாப்கின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லேடிஸ்க்கு வந்து நாப்கின்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் எனக்கு எப்பயுமே ஒன்று வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய என்னோட கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைக் மெடிசன்ஸ் எப்பயுமே வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி ஏதாவது தேவைப்படுறதுனா அந்த மெடிசன் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து யூஸ்வல் இந்த தலைவலி ப்ராப்ளம்னால நான் சாரிடான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயங்களோட சேர்ந்து தான் என்னோட புக்கரும் உள்ளே போகும், என்னோட சின்ன நோட் பேடும் உள்ளே போகும். ஸோ திஸ் இஸ் மை பேக் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். ஆனால் பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீட்டாக போயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சைடில் போயிடும். அண்ட் தென் வந்து இது வந்து நான் எதுலையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து எதர் இதில் ட்ரா பண்ணிடுவேன் இல்லை இந்த சைடில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ஆஃபீஸ் கோயிங் விமன் வந்து பேகை வந்து எவ்வளோ ஒரு நீட்டாக, அதாவது வந்து ரொம்ப பேகை யாராவது ஓப்பன் பண்ணாவே வந்து உங்களுக்கு பேகை பார்த்துட்டு அச்சோ என்னடா குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நீட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா